வணக்கம் தற்போது பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம் இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் கொரோனா பரிசோதனை சான்றிதழ்களை கனடா அரசு ஏற்க மறுத்துள்ளது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இந்தியா கனடா இடையிலான நேரடி விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் வேறு நாடு வழியாக மட்டுமே கனடாவிற்கு இந்தியர்களால் செல்ல முடியும் இப்படி மூன்றாவது நாட்டின் வழியாக கனடா வந்தாலும் அந்த மூன்றாவது நாட்டில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு நெகட்டிவ் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மேலும் ஏற்கனவே கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்கள் மூன்றாவது நாடு வழியாக வந்தாலும் பதினான்கு முதல் தொண்ணூறு நாட்களுக்குள் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதற்கான ஆவணங்களுடன் வந்தால் மட்டுமே அனுமதி என கனடா கூறியுள்ளது இதனால் ஏற்கனவே கொரோனா பாதித்த இந்தியர்கள் கனடா செல்ல விரும்பினால் மூன்றாவது நாட்டில் குறைந்தபட்சம் பதினான்கு நாட்கள் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் கனடாவிற்கு விமான சேவை வழங்கி வரும் பல நாடுகள் இந்தியாவுடனான விமான பயணத்திற்கு தடை விதித்துள்ளதால் கல்வி தொழில் நிமித்தமாக கனடா செல்ல வேண்டியவர்கள் தவிப்பிற்கு ஆளாகியுள்ளனர் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை